கணவரை விவாகரத்து செய்து ஷரியத் கவுன்சிலில் இஸ்லாமிய பெண் பெற்ற குலா சான்றிதழை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. முஸ்லிம் தனிநபர் சட்டத்தின் கீழ் தன்னை விவாகரத்து செய்து மனைவி பெற்ற குலா சான்றிதழை ரத்து செய்ய கோரி கணவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சரவணன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஷரியத் கவுன்சில் தனியார் அமைப்பு என்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் நீதிமன்றங்கள் அல்ல என்றும் கூறி குலா சான்றிதழை ரத்து செய்து உத்தரவிட்டார். குலா சான்றிதழ்கள் வழங்க ஷரியத் கவுன்சில் போன்ற அமைப்புகளுக்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, இந்த வழக்கில் இரு தரப்பினரும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைய குழுவையோ அல்லது குடும்ப நல நீதிமன்றத்தையோ அணுகும்படி உத்தரவிட்டார். தன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா எதிர்வீட்டு நபரின் காரை சேதப்படுத்தியதாக கடந்த 27 ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 7 கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் தான் காரை சேதப்படுத்தவில்லை எனவும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்காமல் வழக்கு பதிவு செய்ததாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். இருட்டா இருந்தது, அதனால ஆப்வியஸ்லி அதுல டார்ச் லைட் அடிச்சு நான் போய் பாப்பாவை மேல டிராப் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அந்த கிச்சனை நான் தேடினேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஃபுட்டேஜை வச்சுட்டு நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரேம் பண்ணி எம்எல்ஏ அகேன்ஸ்டா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மாதவரம் காவல் நிலைய போலீசார் தன்னை பழிவாங்குவதாகவும் நித்யா குற்றம் சாட்டியுள்ளார். 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் ஏப்ரல் 1 முதல் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2070 முற்றிலும் கார்பன் வாயு வெளியேற்றம் இல்லாத நிலையை எட்டுவதை இலக்காக கொண்டு திட்டங்களை மத்திய அரசு வகுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காற்று மாசை ஏற்படுத்தும் வாகனங்களை பயன்பாட்டில் இருந்து நீக்குவதற்காக பழைய வாகன அளிப்பு கொள்கையை பிரதமர் மோடி கடந்த 2021 அறிமுகப்படுத்தினார். அதன்படி மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள 15 பழமையான வாகனங்கள் ஏப்ரல் 1 முதல் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய வாகனங்கள் வாங்கப்படும் என தெரிவித்துள்ள அவர், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத எத்தனால், மெத்தனால் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் வாகனங்கள் பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினாா்.